ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ தான் விண்டோஸ் அட்மின் சென்டர். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். இதை யூஸ் பண்ணி நம்மளால சர்வர் மேனேஜர் எப்படி விண்டோஸ் சர்வர் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம விண்டோஸ் சர்வர் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். லைக் டிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், சர்வீஸ் டேஸு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லா எம்எம்சி கன்சோலுமே வந்து இந்த டூலில் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு மேனேஜ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். லைக் சர்வர் மேனேஜரோட இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். சர்வர் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ரேஷன் வந்து நம்மளால் சென்ட்ரலைஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன் வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்கிறது, இங்கேருந்தே வந்து நம்ம ஒரு இன்னொரு சர்வர் வந்து பேக்கப் வந்து ஷெடியூல் பண்ணிவிடலாம். அண்டு விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்குல்ல, ஆன்டிவைரஸ் ஸ்கேன், அதை வந்து இங்கேருந்தே நம்ம வந்து ஷெடியூல் பண்ணிவிடலாம். இந்த மாதிரி ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாக நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதில் வந்து சர்வர் மட்டும்தான் ஆட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, நம்ம கிளைண்ட் மிஷின் கூட ஆட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10, 7, விண்டோஸ் 11, இந்த மாதிரி எல்லா கிளைண்ட் மிஷினுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து அந்த விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்குது. ஸோ இந்த விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இதை வச்சு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் யுவர் சேர் டேக், ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ ஒரு எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விண்டோஸோட லேட்டஸ்ட் சர்வர் வைஸ் இருக்குல்ல, 2019, 2022, இதுலலாம் வந்து நீங்கள் சர்வர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வரும், ட்ரை விண்டோஸ் அட்மின் சென்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அட்மின் சென்டர் ஒரு நியூ கன்சோல் இருக்குது, அது மேனேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான லிங்க்குமே வந்து அதிலே அந்த பாப்பப்லேயே இருக்கும். ஸோ அந்த ஐபர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக விண்டோஸ் அட்மின் சென்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் நவுன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து விண்டோஸ் அட்மின் சென்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் அட்மின் சென்டர். நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அட்மின் சென்டர். ஸோ இதில் வந்து இந்த விண்டோஸ் அட்மின் சென்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சர்வர் ஓஎஸ் தான் வேணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் டெஸ்க்டாப் ஓஎஸில் கூட இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐ மீன் விண்டோஸ் 10 கூட இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் நவு கொடுத்து டவுன்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வந்துடும், ஐ மீன் ஒரு ஏசி வந்துடும். அதை இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ஜஸ்ட்டு வர எல்லா ஃபைல் மாதிரி லைசன்ஸ் டைம் அப்செட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறமேட்டா டயக்னோசிஸ் பார்ஷியலாக கலெக்ட் பண்ணுமா இல்லை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுமான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நான் ஃபுல் டயக்னோசிஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நான் நெவர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா நம்மளுக்கு வந்து எஸ்டிடிபி அலோ பண்ணுமா இல்லை எஸ்டிடிபிஎஸில் தான் ஒர்க் பண்ணுமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே டிஃபால்ட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் போட்டு, ஸோ இல்லை ஏதாவது பர்டிகுலர் போர்ட்டில் ஓப்பன் ஆகணும்னா அந்த போர்ட்டை நீங்கள் இங்கே அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் டிஃபால்ட்டாக வச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபினிஷ் விண்டோலே பார்த்தீங்கன்னா அட்மிஷன்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான யூஆர்எல் வந்து ஷோ ஆகிடும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக நம்மளுக்கு விண்டோஸ் அட்மிஷன்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எந்த மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த மிஷினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணோம், செக்யூரிட்டி ப்ராம்ப்ட் வரும் அதில் வந்து நம்ம என்டர் பண்ணோம். அதில் என்டர் பண்ணி க்ரெடென்ஷியல் வேலிடேட் ஆகிட்டக்கப்புறம் நம்மளுக்கு விண்டோஸ் அட்மிஷன்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வெர்ஷனு அண்டு ரிலீஸில் வந்து என்னென்ன நியூ ஃபீச்சர் இருக்குது இது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். அண்டு எந்த சர்வரில் நம்ம வந்து விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சர்வர் லிஸ்ட்டில் எடுத்துன்னு வந்து வச்சிரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ரிமோட் சர்வர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2306ன்ற வெர்ஷனு. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வெர்ஷன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே லிஸ்ட் ஆகிடும், அது வந்து கேட்வேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்ம வந்து சர்வர் மேனேஜரில் என்னென்ன மேனேஜ் பண்ணுமோ அது எல்லாமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்குள்ளே ஒரு ரிமோட் சர்வர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சர்வர் மேனேஜரில் வந்து ரிமோட் சர்வர் ஆட் பண்ணி என்னென்ன ஃபீச்சர் வருதுன்றது பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமேட்டா இந்த விண்டோஸ் அட்மின் சென்டரில் என்னென்ன ஃபீச்சர் வருது அப்படின்றத பார்ப்போம். சர்வர் மேனேஜரில் மேனேஜ் போனீங்கன்னா ஆட் சர்வர்ஸ்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி டிஸ்கவர் ஆயிருந்துச்சுன்னா ஏடி டேட்டரியில் அந்த கம்ப்யூட்டர் நேம் லிஸ்ட் ஆகும், அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டிஎன்எஸில் ஐபி கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட் நீங்கள் ஃபில் பண்ணி அந்த ஃபைல் அப்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டிஎன்எஸில் ஐபி அட்ரஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆல் சர்வர்ஸில் நீங்கள் ஆட் பண்ண எல்லா சர்வருமே லிஸ்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து இந்த சர்வர் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறது, கம்ப்யூட்டர் மேனேஜர் வந்து மேப் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எரர் வச்சிருக்கு, டார்கெட் ரெசல்யூஷன் எரர் கெர்பூஸில் வச்சுருக்கு. ஸோ பாஸ்வேர்டு மாற்றி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன்.
ஸோ சர்வர் மேனேஜர் வழியாக ரிமோட் சர்வரை என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பவர் செல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம், நிக் டீமிங் பண்ணலாம், இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸு. ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜர்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, யூசர் மேனேஜ்மெண்ட்டு, டிவைஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துடும். சர்வீஸும் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து சர்வர் மேனேஜர் வழியாக பண்ண முடியும். இதே விண்டோஸ் சர்வீஸ் சென்டருக்குள்ளே வந்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே சர்வர் உள்ளே போனோடனே வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இருக்கும். அந்த டேஷ்போர்டில் அந்த சர்வரில் என்ன டிஸ்க் இருக்குது, அண்டு எவ்வளோ யூட்டிலைஸ் ஆகிருக்கு, மெமரி எவ்வளோ இருக்குது, என்ன சிபியோ, என்ன ஐபிஎஸ்னு ஆயிருக்கு, ஃபயர்வால் எனபிள் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அது கிராஃபிக்கெல்லாம் போட்டு நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்ன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஐ மீன் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம். விண்டோஸில் சர்டிஃபிகேட் மேனேஜர்னு ஒன்று தனியாகவே இருக்கும், பட் இதில் வந்து அதில் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. லைக் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா டோட்டல் இவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது, எக்ஸ்பைர்ட் ஆன சர்டிஃபிகேட் இவ்வளோ இருக்குது, ஆக்டிவில் இவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மிஷின் சர்டிஃபிகேட்டு, கரண்ட் யூசர் சர்டிஃபிகேட் சொல்லி ரெண்டு கேட்டகரி இருக்குது. சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுறப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இன்ஸ்டால் பண்ணுவோம், அதையும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட் லெவலையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். லைக் வந்து எக்ஸ்பைர் ஆன சர்டிஃபிகேட் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் எக்ஸ்பைர் ஆன சர்டிஃபிகேட் மட்டும் பார்க்கலாம். இப்போ ஆலில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் எக்ஸ்பைர் ஆகப்போதா இல்லை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு செக் பண்ணாலும் நீங்கள் ஆலில் போய்ட்டு சர்ச் பார் இருக்கும், அதில் நீங்கள் விண்டோஸ் அட்மின், இப்போ விண்டோஸ் அட்மின் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இல்லை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அட்மின்கான எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்துடும். ஸோ நம்ம விண்டோஸ் அட்மின் சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஐ மீன் 3 months எக்ஸ்பைர் ஆகிடும். ஸோ இதுக்குமே வந்து SSL நீடி, ஆனால் ப்ரௌசர் பேஸ்னாலே SSL வேணும். வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறப்போ இன்டர்னலாக ஆக்சஸ் பண்ணுறோன்னா நம்ம சிங்கிள் சைனாக சர்டிஃபிகேட் வந்து செல்ஃப் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 months எல்லா சர்டிஃபிகேட்டுமே எக்ஸ்பைர் ஆகும். ஸோ இதை திரும்பி நம்ம செல்ஃப் ஜென்ரேட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ரினியூவும் பண்ணிக்கலாம், நம்ம இங்கேருந்தே ரினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க விண்டோஸ் சர்வீஸ் சென்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவைசஸ், டிவைசஸ்ன்றது ஒரு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான், ஐ மீன் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் தான், விண்டோஸில் இருக்க நார்மல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதே தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து என்னென்ன டிவைஸ் எனபிளில் இருக்குது, எனபிளில் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணி ஈஸியாக சிம்பிளிஃபையாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஈவெண்ட் டிவர். ஸோ இல்லை என்னென்ன ஈவெண்ட்ஸ் கலெக்ட் ஆகுமோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும், சேம் லைக் ஈவெண்ட் டிவர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் நெட்ஒர்க்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நெட்ஒர்க் ரிலேட்டரான அந்த ஈத்தர்நெட் அடாப்டர், அதோட ஐபி அட்ரஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர்வி சர்வர், அதனால் வி சுவிச் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வி சுவிச்சோட இன்ஃபர்மேஷன், எத்தனை ஈத்தர்நெட் அடாப்டர் இருக்குது, அதுக்கு என்ன ஐபி அசினாக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கெட் மானிட்டரிங், பேக்கெட் மானிட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒயர்ஸாக இருக்குது, அப்புறம் இன்னொரு டூல் லைக் பேலோர் பேசன்னு சொல்லி ஒரு டூல் யூஸ் பண்ணி பேக்கெட்டில் மானிட்டரிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பேக்கெட்டில் எவ்வளோ லோட் போகுது, என்ன இடத்துல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்கே டிலே ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த பேக்கெட் மானிட்டர் டூல் வந்து நம்ம எந்த மிஷினை மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்குமே இங்கேருந்துமே கிளைண்ட்டில் வந்து புஷ் பண்ணலாம் கிளைண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர், பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்ன்றது விண்டோஸில் இருக்க பெர்ஃபார்மான் டூல். ஸோ ஜஸ்ட் லைக் அங்கே எப்படி நம்ம கவுண்டர் செட் பண்ணி நம்ம பெர்ஃபார்மன்ஸை வந்து மானிட்டர் பண்ணுவோமோ, ஏதாவது ஐஓப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் செல். ஸோ இங்கேருந்தே வந்து சம் ஸ்கிரிப்டை ரன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணலாம். இது வந்து நம்ம சர்வர் மேனேஜர்லையுமே பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ். ஸோ அதில் சேம் லைக் தட் டாஸ்க் மேனேஜர் மாதிரி தான் அது. ஸோ என்ன ப்ராசஸ் வந்து ரன் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்டேட்ஸ் டாஸ்க் மேனேஜர் தான், இல்லை ஏதாவது ப்ராசஸ் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்டார்ட் ப்ராசஸ் கொடுத்து அந்த ப்ராசஸ் நேமை வந்து ரன் பண்ணி விடலாம். ஸோ அது கீழே இருக்கிறது ரெஜிஸ்ட்ரி, ரெஜிஸ்ட்ரின்றது நார்மலாக ரெஜிஸ்ட்ரி நம்ம விண்டோஸில் இருக்க ரெஜிஸ்ட்ரி, அதையுமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது கீழே ரிமோட் டெஸ்க்டாப், ரிமோட் டெஸ்க்டாப்பில் நம்ம எப்பயும் போல் ரிமோட் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ், ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சரில் நம்ம எதாவது ரோல்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அண்டு ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரோல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து சர்வர் மேனேஜர்லையும் காட்டும், பட் நம்மளால் ரோல் ஆட் தான் பண்ண முடியும், ரிமூவ் வந்து பண்ண முடியாது சர்வர் மேனேஜரில். ஷெட்யூல் டாஸ்க் வந்து டாஸ்க் ஷெட்யூலர் ஆஸ் யூஷுவல். ஸோ அடுத்து செக்யூரிட்டின்னு இருக்கிறது இந்த நார்மலாகவே விண்டோஸில் இருக்கிற விண்டோஸ் செக்யூரிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் லைக் தட் நம்ம விண்டோஸ் செக்யூரிட்டி ஆப்பு நார்மலாக சர்வரில் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஆன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரி ஆன் பண்ணுறது, இங்கேருந்தே ஸ்கேன் நம்ம போட்டு விடலாம், வைரஸ் ஸ்கேனும் இங்கேருந்து நம்ம போட்டு விடலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ், ஜஸ்ட் லைக் த சர்வீசஸ் டெம்பர்ஸில் போய் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேருந்தே எல்லா சர்வீஸும் மேனேஜ் பண்ணிக்கலாம்.
ஸ்டோரேஜில் போனீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டிஸ்க் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். ஸோ அதுலேயே வால்யூம்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதில் போய் வால்யூம்ஸ் பார்த்துக்கலாம். கிரியேட் விஹெச்டின்றது, நான் வேறு ஏதாவது ஒரு விஹெச்டி இருந்துச்சுன்னா அதை மேப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயே காட்டும், அது இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேலே மைக்ரேட் சர்வர்ஸ் ஃபைல் சர்வர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டூலே நான் இன்ஸ்டால் பண்ணேன். பட் அந்த சர்வீஸ் வந்து இதில் லிஸ்ட்டே ஆகலை. ஸோ அதை நான் செக் பண்ணிட்டு என்னென்னு உங்களை அப்டேட் பண்ணேன். இந்த ஸ்டோரேஜ் ரிப்ளிகான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு செட்டப் டிஆர்ன்னு, அதாவது ரெக்கவரிக்காக டிஆர்ன்ற மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா இந்த சர்வரில் இருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே அப்படியே அங்கே ரிப்ளிகேஷன் பண்ணி செக் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ், இது வந்து விண்டோஸ் அப்டேட்ஸ் ஆஸ் யூஷுவல், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் ஆகும், நம்மளுக்கு தேவையான அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. அதுக்காக கீழே விர்ச்சுவல் மிஷின்ஸ்னு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஹைப்பர் வி சர்வர்ன்றனால விர்ச்சுவல் மிஷினை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டெஸ்ட் மிஷின் வந்து இருக்குது, அது ரன்னிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் சிபியூ பர்சன்டேஜ் எவ்வளோ, மெமரி பர்சன்டேஜ் எவ்வளோ, எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ டிஸ்க் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் ஆப் டைம் எல்லாமே காட்டும். இது வந்து ஹைப்பர் வி மேனேஜரோட இல்லை வந்து விஎம் மேனேஜ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். சேம் அதில் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பவர் ஆன் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது, ரீபூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இல்லாத ஆப்ஷனுமே இல்லை காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் மட்டும் மூவ் பண்ணுறது, க்ளோன் எடுக்கிறது, விஎம் லாகின் பண்ணாமலே நம்ம வந்து டொமைன் ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி ஓவிஎஃபாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கேயும் ஹைப்பர் வியிலையும் காட்டும். பட் இந்த க்ளோன் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் வி மேனேஜரில் கூட காட்டாது. அதே மாதிரி அங்கே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி லைக் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணலாம், மெமரி இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் தென் ப்ராசஸ் எதாவது மாற்றணும் மாற்றலாம். அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கேயுமே நம்மளால் பண்ண முடியும். ஐபிவி மேனேஜர் கன்சோல் இது. ஸோ இந்த கன்சோல் பார்த்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹோஸ்ட்டு, அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் விஎம்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணோன்னா அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எங்கேயுமே இருக்காது. ஸோ ரிப்ளிகேஷன் ஆப்ஷன் கூட இருக்குது, ஆனால் க்ளோன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ரிமோட் சர்வர் ஆட் பண்ணுறதுன்ற பார்த்துலாம். ஸோ ரிமோட் சர்வர் ஆட் சர்வருன்றத தாண்டி டெஸ்க்டாப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஐ மீன் கிளைண்ட் வாய்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேரெக்டாக ஒரு கிளஸ்டர் இருந்துச்சுன்னா கிளஸ்டர் ஆட் பண்ணிக்கலாம், அசூர் விஎம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இன்னொரு சர்வர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் லைட்டாக ஆடுன்னு கொடுத்துட்டு அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சர்வருக்கான க்ரெடென்ஷியல் கேட்கும். க்ரெடென்ஷியல் வேலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்வர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிறது லோக்கல் சர்வர், கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண ரிமோட் சர்வர். ஸோ நம்ம அந்த லோக்கல் சர்வரில் என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணமோ அது எல்லா ஆப்ரேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் சர்வர்லையும் நம்மளால் பண்ண முடியும், எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ மல்டிபிள் சர்வர் இருக்குது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே டாப் ரைட்டில் பார்த்திங்கன்னா செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா இந்த விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த டேஷ்போர்டு இருக்குல்ல, இதற்கான செட்டிங்ஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். லைக் இதில் இன்னொரு யூஸர் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறது, அந்த ஆப்ஷன்லாம் பண்ணிக்க முடியும். டார்க் மோட் எனபிள் பண்ணுறது, இந்த விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அப்டேட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்லாம் பண்ணிக்கலாம். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா நம்ம சொன்ன மாதிரி அந்த எம்எஃப்ஏ எனபிள் பண்ணிக்கலாம், அந்த குரூப் ஆட் பண்ணி அந்த மல்டிபிள் யூஸருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறது, இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்க முடியும். அசூர் ஐடி வச்சுருந்தோன்னா அதை டேரெக்டாக இது கூட இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் கீழே அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ்னு வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தாலும் இந்த ரெஜிஸ்ட்ரி, அப்புறமேட்டா சர் டிஸ்க் மேனேஜ்மெண்ட், பர்ஃபார்மன்ஸ் டூல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷனாக இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அவைலபிள் எக்ஸ்டென்ஷன்ஸ் போனீங்கன்னா இருக்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனுமே லிஸ்ட் ஆகும். இல்லை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சர்வர் எல்லாமே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். டெல்லோட பவர் ஸ்டோரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஜிடூவோட சர்வரு, லெனோவோட எஸ்கிளாரிட்டி, ஹெச்பியோட ஸ்டோரேஜ், இது எல்லாமே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே தனித்தனி எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கான ஐபி போட்டு நம்ம ஆட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ரெண்டாவது ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஏடி சர்வர், டொமைன் கண்ட்ரோலர். ஏடி யூசர்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சேன், பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணால் நம்மளால் ஏடி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டால்டு எக்ஸ்டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்துருக்க எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். டிஃபால்ட் பை டிஃபால்ட்டாக இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இன்ஸ்டால் ஆகிடுது. இதில் எதாவது வேணாலும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைக் வந்து அந்த ஒய்எஸ்ஆருக்கு வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ அது வேணாலும் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே இல்லை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் சர்வீஸ்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து லிஸ்ட்டே ஆகலை நம்மளுக்கு. இதை செக் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக இதை இன்ஸ்டாலே பண்ணேன், பட்டு செக் பண்ணவே முடியல லாஸ்ட் வரைக்கும். ஸோ ஒரு வேளை இதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சர்வர் மேனேஜரை வந்து இக்னோர் பண்ணிட்டு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா அந்தளவுக்கு சிம்பிளிஃபைடாக இந்த கன்சோல் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்டே டூன், கீப் வாட்ச், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சி யூ அகைன்.